இந்துக்களாக இருக்கின்ற பெரும்பான்மையாக இந்துக்களாக இருக்கின்ற சட்டப்படி இந்துக்களாக இருக்கின்றவர்களினுடைய விவசாயிகளின் கோரிக்கையை மறுப்பது ஏன்? விவசாயிகளுக்கு ஆதரவானதுன்னு சொல்லி வந்தான்னா அவனை கட்டி வச்சு உட்கார வச்சு அரை மணி நேரம் அது குறித்து பேச வைங்க, பேச வச்சு வீடியோ எடுத்து போடுங்க. அது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது எவனாக இருந்தாலும் சரி கட்டி வச்சு அடிங்க. பார்ப்பனியத்தின் அடிமையாக இருக்கக்கூடாதுன்றதான் நம்ம மோடி மீது கோபமே தவிர, அவன் எங்கால் தான் எங்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் தான், ஆனால் பார்ப்பனியத்துக்கு அடிமை வேலை செய்கின்ற பிற்படுத்தப்பட்டவனாக இருக்கான். அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஒருத்தன் தண்ணியை போட்டு நம்ம வீட்டு வாசலேருந்து சலம்பிக்கிட்டே இருக்கான் நாலு நாளாக, எப்போ பார்த்தாலும் சாயங்காலம் நம்மளோட ரோதனை விட்டுக்கிட்டே இருந்தேன் அவனை நாலு மாற்று மாற்றுவோமே மாற்ற மாட்டோமா? அந்த வேலையை தானே இப்போ செய்கிறாங்க பிஜேபிக்காரங்க. நம்மளை வாழவே கூடாதுன்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறானா இல்லையா? அப்படி உண்ணாவிரதம் இருந்து அறப்போராட்டத்தை நடத்தின காந்தியவே சுட்டு கொண்டவங்க அவங்க. அவங்களை அடிக்கிறதுல தப்பே கிடையாது. அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு வர்றவனை நம்ம அடிக்கிறதுல ஒருபோதும் தப்பு கிடையாது. அவன் எப்போ பார்த்தாலும் நமக்கு எதிராக தான் எல்லா வேலையும் செய்கிறான். அதனால் சண்டை எப்படி நடந்துச்சுன்னா காவல்துறைக்கும் இவங்களுக்கு நடந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன், காவல்துறையோடோ துணை இராணுவத்தோடு சண்டையிடுவதை விட்டுட்டு பிஜேபியோடு சண்டையிடுவதற்கு இவங்க தயாராக இருக்கணும். பிஜேபியினுடைய துணை அமைப்புகள் இருக்காங்கள, அவனை நாலு வேலை நடுரோட்டில் விட்டு நாயை அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டானா சரியாயிடும். இந்த அவங்க சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உண்ணாமல் இருப்பது வந்து ஒருபோதும் வந்து அவர்கள் வந்து செவி சாய்க்க மாட்டான். இவனை திருப்பி அடித்து இருக்கிறதெல்லாம் முடக்கணும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த அலுவலகங்களெல்லாம் இழுத்து பூட்டணும் கொள்ளாது. நரேந்திர மோடியையும் அமித்ஷாவையும் இந்திய நாட்டிலிருந்து அவர்களை பதவியிலிருந்து விலக்குவதற்காக அடுத்த கட்ட போராட்டத்தை, நெருக்கடி கொடுக்கின்ற போராட்டத்தை இவர்கள் தொடர வேண்டும். ஏன்னா அவனை உடனடியாக கைது செஞ்சிட வேண்டியதானே. ஏன் இப்போ அங்கே போராடுகின்ற பல லட்சக்கணக்கான மக்களும் மாவோயிஸ்டா இல்லை மாவோயிஸ்ட் குறிப்பிட்ட ஆட்கள் தான் மாவோயிஸ்டா? யாரெல்லாம் மாவோயிஸ்ட் மக்களுக்காக ஆதரவாக எவனெல்லாம் நிற்கிறானோ அவனெல்லாம் மாவோயிஸ்டா அவங்களுக்கு? அதனால் அவங்க சொல்கிற விவசாயி யாருன்னா அதானி ஒரு விவசாயி, அம்பானி ஒரு விவசாயின்னு சொல்கிறாங்க. இப்போ அதானி ஃபார்ம்னு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இல்லையா, அதே போல் அம்பானி ஃபார்ம்னு வரும் பாருங்கள். இப்போ அம்பானியும் அதானியும் பல இடங்களில் பல இடங்களில் வந்து வணக்கம். குறிப்பாக பல்வேறு விஷயங்கள், பல்வேறு சர்ச்சைகள், பல்வேறு அரசியல் பிரவேசங்கள் விவகாரங்கள் போய்க்கொண்டால் கூட மிக அடிநாத பிரச்சனையான விவசாய போராட்டத்தை குறித்து பேசுவதுதான் ஒரு ஊடக தர்மத்தின் மிக முக்கியமான அறம் நினைக்கிறோம். அந்த அடிப்படையில் அது பற்றின ஒரு பார்வை முன்வைப்பதாக இந்த சிறப்பு தொகுப்பு. இப்போ டெல்லியில் நேற்று உண்ணாவிரதத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த வேளாண்மை சட்டத்தை எதிர்த்த போராட்டத்தை ஒரு சமூக செயல்பாளராக, ஒரு இயக்க தலைவராக எப்படி சார் பார்க்குறீங்க? வேளாண் திருத்த சட்டம் என்பது வெறுமனே வந்து விவசாயிகளுக்கான பிரச்சனை என்பது என்ற கருத்தியலில் பார்ப்பது என்பதையே வந்து நம்ம அடிப்படையில் வெறுக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஒரு நாடு வளர்கிறது என்றால் அந்த நாட்டினுடைய விவசாயம், அந்த நாட்டினுடைய விவசாய பொருட்கள் எந்த அளவுக்கு கொள்முதலில் இருக்குது, அதனுடைய விளைச்சல் எவ்வாறு இருக்கிறதோ, அதனுடைய இது எப்படி இருக்குது, உணவு தானியங்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை வைத்து தான் ஒரு நாடு வல்லரசாக கணக்கிடப்படும். அதேபோல் உலக வல்லாதிக்கத்தில் எவன் நிறைய தங்கம் வைத்திருக்கிறானோ அவன்தான் மிகப்பெரிய வல்லரசாக வர முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எவன் நீரும் சோறும் வைத்திருக்கிறானோ அவன்தான் உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசாக நம்ம கணக்கிட முடியும். இப்போ நீங்கள் விவசாயம் என்பது வந்து இந்தியாவினுடைய முதுகெலும்பு அப்படின்றத வந்து இன்றைக்கல்ல, காந்தி அவர்களின் காலகட்டத்திலிருந்து இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயம்னு எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கான். இப்போ இந்தியாவில் வந்து விவசாயத்தை அழிப்பதற்காக கொண்டு வந்த சட்டம் தான் அது. விவசாயம் அழிந்து விட்டால் என்ன மாதிரியான நிலை வரும் அப்படின்றத நீங்கள் மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். கார்ப்பரேட்டின் பெருமுதலாளிகள், இப்போ நம்ம வந்து எல்லோரும் கார்ப்பரேட்டின் மக்களுக்கு சொன்னால் புரியாது. கார்ப்பரேட்டுன்றவன் சாதாரண ஆள் இல்லை. ஒரு கோடி, 100 கோடி, 50 கோடியை வச்சு வியாபாரத்துக்கு வர்றவன் கார்ப்பரேட் கிடையாது. 1000 கோடியை, 1,00,000 கோடியை இந்த இதில் முதலீடு செய்கிறவன், 50,000 கோடியை, 1,00,000 கோடியை, 20,00,000 கோடியை, 10,00,000 கோடியை இதில் முதலீடு செய்து மொத்தமாக அறுவடை செய்து அந்த பொருளுக்கு விலையை அவன் நிர்ணயிக்கின்ற இடத்துக்கு வருவதற்காக ஒரு புரோக்கர் வேலையை தான் வந்து மத்திய மோடி அரசு செய்திருக்கிறது என்பதை நம்ம முதல்ல உணர்ந்துக்கிறணும். யார் வந்து இதில் முதலீடு செய்வான்? பெரும் முதலாளி வந்து முதலீடு செய்வான். இப்போ வந்து எண்ணெய் பருப்பு விலை விற்கிது, எண்ணெய் விற்கிது, பருப்பு விற்கிது, வெங்காயம் விற்கிதுன்னா வெங்காயத்தை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 500,000 டன் வெங்காயத்தை ஒருத்தன் வாங்கி பதுக்கிட்டான். மொத்த உற்பத்தி ஒரு 50,000 டன்னுனா ரெண்டு பெரும் முதலாளிகள் 25,00,000, 25,00,000 டன்னை வந்து வாங்கி பதுக்கிட்டான்னா
சந்தையில் வருமா வெங்காயம் அப்படின்னா வராது. ஆனால் இதற்கு முன்னாடி வந்து அப்படி இல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவனுடைய இதில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. அப்படி வச்சுருந்தா பதுக்கல் சட்டத்தின் மீது அவர் கைது செய்யப்படுவார், அவர் சிறைப்படுத்தப்படுவார், அவருக்கு வந்து அபராத தொகை விதிக்கப்படும், அவர் மீது வழக்கு தொடுக்கப்படும். ஆனால் இந்த திருத்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, பதுக்கல் சட்டத்தில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் அந்த சட்டத்தை ரிமூவ் பண்ணிடலாம், அத்தியாவசிய தேவைப்பட்டியலேருந்து இந்த பொருட்களையெல்லாம் தூக்கிட்டா என்ன ஆயிரும்னா, இது வந்து அத்தியாவசிய தேவை பொருள் இல்லை, மக்களுக்கு தேவையான பொருள் இல்லைன்னா கொண்டு போய் வெங்காயத்தை பதுக்கிடுவான். வெங்காயத்தை பதுக்கிட்டான்னா மொத்த வெங்காயமும் மார்க்கெட்டில் கிடைக்காது, மக்களுக்கு வந்து பயன்பாட்டுக்கு வராது. அப்போ வராத போது இன்றைக்கி வெறும் 5 ரூபாய்க்கு விற்கிற வெங்காயம் நாளைக்கு 500 ரூபாய்க்கு விற்றாலும் மக்கள் வாங்கி சமைச்சு சாப்பிட்டே ஆகணும். அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா 100% வரை விலையை கூட்டிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறான். 100% மேலே வந்து விலையை கூட்டக்கூடாதுன்னு சொல்கிறான். சதவீதத்துக்கு கீழே வந்து நீங்கள் கூட்டிக்கலான்னா 99% வரைக்கும் நீங்கள் கூட்டிக்கலாம். அப்போ 99% வரைக்கும் கூட்டி நீங்கள் வந்து அதை விலையை வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன செய்யலாம், விற்றுக்கலாம். அப்போ இப்படி ஒரு கொடுமையான சட்டம் மக்களுக்கு தேவையா தேவையில்லையான்றதை மக்கள் உணர்ந்து கொள்ளணும். அப்போ அவங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு சொம்படிக்கிறவன், பிஜேபிக்கு காலை கழுவி விட்டு நக்கி குடிக்கிறவன் எல்லாம் என்ன சொல்கிறான், அவனுடைய துணை அமைப்புகளாக இருக்கிற சங் பரிவார் கும்பல்கள், அவனுக்கு அடிவருடி வேலை செய்கிற அடி முட்டாள் நாய்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, விவசாயிகள் தங்களுக்கான விலையை வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது. அதற்கு அடுத்து இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சட்டம் வச்சுருக்கான். என்ன வச்சுருக்கான்னா, விலையை விவசாயியும் கார்ப்பரேட்டும் ஒப்பந்தம் போட்டு வைத்து கொள்ளணும்னு சொல்கிறான். விலையை எப்படி நிர்ணயம் செய்ய முடியும், ஒரு விவசாயி வந்து ஒரு விலையை வந்து யாருக்கிட்ட நிர்ணயம் செய்ய முடியும்னா, கார்ப்பரேட்டுக்கிட்ட வந்து விலையை நிர்ணயம் செய்து கொள்ளணும்னு சொல்லுது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த கார்ப்பரேட் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வெங்காயம் வந்து 100 கிராம் வெங்காயமாக இருக்கணும், சைஸ் வந்து இந்த சைஸாக இருக்கணும், குண்டாக இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும், உயரமாக இருக்கணும், தடிமனாக இருக்கணும், அகலமாக இருக்கணும்னு சொல்லுவார். நினைக்கிறோம் அப்போ இதெல்லாம் தரம் பிரிப்பான். அப்போ இந்த தரம் பிரிப்பதை வைத்து அவன் என்ன சொல்கிறான், இந்த வெங்காயம் 100 கிராம் இருந்தால் தான் நான் வாங்குவேன்னு சொல்லி ஒரு தரம் பிரித்து ஒப்பந்தம் போட்டுட்டான் அப்படின்னா, நம்ம பிறக்கிற குழந்தையவே நம்ம நிர்ணயிக்க முடியுமா? ஒரு பிரசவ வழி போன்றது தான், ஒரு குழந்தை உருவாகி வருவது போன்றது தான் விவசாயம். நம்ம நினைக்கிற மாதிரி 100 கிராம் வெங்காயம் இல்லாமல் 80 கிராமில் கூட வரலாம், விளைச்சல் குறைவாக கூட வரலாம். அப்போ 80 கிராமில் வர்ற வெங்காயத்தை நான் வாங்க மாட்டேன்னு சொன்னால் அந்த வெங்காயத்தை என்ன செய்வது, தரையில் கொட்டுவதா, இல்லை தலையில் தூக்கி சமைப்பதா, வேறு யாருக்கிட்டையும் விற்பதானா, விற்க முடியாது. ஏன்னா இவன் ஒப்பந்தத்திற்குள்ள உள்ளே போயிடுவான். அப்போ யாரிடம் விற்க முடியும்னா அந்த கார்ப்பரேட்டிட்ட தான் விற்க முடியும். 100 கிராமுக்கு கீழே உள்ள வெங்காயத்தை வாங்க மாட்டான். அப்போ 80 கிராம் உள்ள வெங்காயம் என்ன செய்யப்படும், 5 ரூபாய்க்கு வாங்குகிற வெங்காயம் அங்கே 1 ரூபாய்க்கு கேட்பான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 20 ரூபாய்க்கு போகிற வெங்காயம் 10 ரூபாய்க்கு கேட்பான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, விவசாயி அந்த இடத்துல விலையை நிர்ணயம் வைக்க முடியாது, கார்ப்பரேட்டு தான் விலையை நிர்ணயிக்க வைக்க முடியுன்றதை வந்து மக்கள் உணர்ந்து கொள்ளணும். அதை தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்கிறோம்னா, இது அபாயகரமான சட்டம். அப்போ இப்போ ஒரு விவசாயிட்ட வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறான்னா 2 லட்சம் ரூபா கொடுப்பான், 1 லட்சம் ரூபா கொடுக்க மாட்டான். அந்த 1 லட்சத்தை எப்போ கொடுப்பான்னா, அவன் வியாபாரம் செய்து விட்டு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம். அந்த வியாபாரம் செய்துட்டு கொடுக்குற அந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தில் ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து பணம் தலையிட்டில், ஒருவேளை இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே முரண்பாடு ஏற்பட்டாலோ, இல்லை இந்த 100 கிராமுக்கு குறைவாக இருக்குது, 90 கிராமாக இருக்குது, இதை எப்படியாவது முடிச்சுக்குங்க எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் கூட அதில் அரசு தலையிடாது, மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் தலையிடாது அப்படின்றது தான் 2வது ஒப்பந்தம். அப்போ ஒப்பம் நீங்கள் மாநில அரசும் மத்திய அரசும் விவசாயியை கைவிட்டுருச்சுன்னா, ஒரு கார்ப்பரேட் எப்படி வந்து விவசாயினுடைய நலனுக்காக ஒரு கார்ப்பரேட் செயல்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல்படாது. ஏன்னு சொன்னால் அது வந்து இவங்களுக்குள்ள வந்து ஒரு ஆர்பிட்ரேஷன், அதாவது ஒரு சின்ன கட்ட பஞ்சாயத்து போல் நடைபெறும், பேச்சுவார்த்தை நடக்கும். அந்த பேச்சுவார்த்தையில் விவசாயியும் கார்ப்பரேட்டும் பேசுகிறாங்கன்னா, விவசாயி யாரை அழைத்துட்டு போய் பேசுவான்னா, அவங்க கூட இருக்கிற விவசாயிகளை அழைத்து கொண்டு போய் தான் பேச முடியும். அதே போல் கார்ப்பரேட் பேசுகிறான்னா, கார்ப்பரேட்டினுடைய முதலாளி வந்து பேச மாட்டான், அவன் நியமித்திருக்கிற 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்து வைத்திருக்கிற வழக்கறிஞர்கள் பேசுவான், அறிவு சார்ந்தவன் பேசுவான், அவன் இவன்ட்ட வாதிட்டு வெல்ல முடியுமா முடியாதான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அப்போ விவசாயி வெல்லுவானா கார்ப்பரேட் வெல்லுவானா, கார்ப்பரேட்டு தான் வெல்லுவான். கார்ப்பரேட்டோடு ஒரு சாதாரண படித்தவன் வேலையில் இருக்கிறவனே மோதி ஜெயிக்க முடியலன்னா அப்புறம் எப்படி விவசாயி ஜெயிப்பான்ற ஒரு நிலை இருக்கு இல்லையா. சொல்கிறீங்க, நான் நீங்கள் சொல்கிற ஊரை நான் தொடர்ந்து கேட்டு வர்றேன். ஆனால் நீங்கள் இன்னைக்கு நிதின் கட்கரி என்ன அறிவிச்சிருக்கானாக்க,
விவசாயத்துக்கு உற்ற தோழனாக விவசாயத்துக்கு எந்த காலம்தான் அநீதியும் அநீதியும் விளைவிக்க மாட்டோம், நாங்கள் வந்து விவசாயத்துக்கு மிக முக்கியமான பங்களிப்பு கொடுக்குறது திட்டத்தையே கொண்டு வந்திருக்கோம். இது வந்து எதிர்கட்சிகள் தொடர்ந்து தூண்டுகிறது தான் விவசாயிகள் அறியாமல் போராடுறான்றாங்க. இதை புரிஞ்சுக்கிறது உண்மைதான். அவர் விவசாயிகளுக்காக தான் அவங்க வந்து உண்மையிலேயே இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதில் எதுவும் மாற்ற முடியல. ஏன்னு சொன்னால் விவசாயி இது வரைக்கும் வந்து தறிகட்டு தெரிஞ்சான். எப்படின்னா எவன்ட்ட வேணாலும் போய் வியாபாரம் பார்க்கலாம், எங்கே வேணாலும் எந்த சண்டை வேணாலும் பொருளை வந்து இறக்கி வச்சு வியாபாரம் பார்த்துக்கிறந்தான். இனிமேல் அப்படி தறிகட்டு வியாபாரம் பார்த்துடக்கூடாது. யார்? விவசாயி. அதனால் அவங்க சொல்கிற விவசாயி யாருன்னா அதானி ஒரு விவசாயி, அம்பானி ஒரு விவசாயின்னு சொல்கிறாங்க. இப்போ அதானி ஃபார்ம்னு வந்துருச்சு பார்த்தீங்களா இல்லையா, அதே போல் அம்பானி ஃபார்ம்னு வரும் பாருங்கள். இப்போ அம்பானியும் அதானியும் பல இடங்களில் வந்து பல பேர்களில் வந்து தனக்கான இடங்களை வாங்கி வச்சு குமிச்சு வச்சுருக்காங்களா இல்லையா. இப்போ அவங்கெல்லாம் ஒரு விவசாயியாக உருவாவாங்க. 5000 ஏக்கரில், 10000 ஏக்கரில், 20000 ஏக்கரில் வேலை செய்வதற்கு பெரிய பெரிய இடங்களை வந்து உருவாக்கி கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதெல்லாம் எதுக்குன்னா சும்மா ஒரு பார்வைக்காக, இங்கே இருந்து நாங்கள் விளைய வச்சு தான் இந்த பொருளை விற்கிறோம்னு. அவன் எவன்ட்ட இருந்து வாங்குவான்னு நமக்கு தெரியும், போட்டு எவனை களவாண்டுவான்னு நமக்கு தெரியும். அந்த களவாண்டா இதை தான் விற்கிறதுக்கு. இப்போ அதானிய விவசாயியாகவும் அம்பானிய விவசாயிக்காகவும் தான் விவசாயிகளுக்குன்னு துணையாக இருப்போம்னு சொல்கிறாங்க. இந்த இப்போ போராடிக்கிட்டு இருக்க, டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்க விவசாயிகளுக்கு துணையாக இருக்க மாட்டாங்க. அது வந்து நல்லா விளங்கிக்கங்க. உண்மையிலேயே விவசாயி யாருன்னா டெல்லியில் போராடிட்டு இருக்கான்ல அவன் தான் உண்மையான விவசாயி. அம்பானியும் அதானிக்கும் வேலை செய்கிற புரோக்கர் வேலை செய்கிறவங்களுக்கு என்ன தெரியும்னா புரோக்கர் வேலையை பார்க்குறதுக்கு தான் முழு முயற்சி செய்வாங்க. இந்த நாடு வந்து கொரோனா வைரஸால் உலக நாடுகள் முழுவதும் தாக்கப்பட்டிருந்த போது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றி கொண்டிருந்தது விவசாயம். அதுதான் 3.56% ஜிடிபி வச்சுருந்துச்சு. மற்றதெல்லாம் 60%, 70% வந்துருச்சு. அப்போ உங்களை காப்பாற்றியது விவசாயம், நீங்கள் அதனுடைய அடிமடியில் கை வைக்கிறீங்க. ஏற்கனவே நீ வந்து ரிசர்வ் பேங்க்லேருந்து 1.25 லட்சம் கோடியை களவாண்டவீங்க. 20 லட்சம் கோடியை நாங்கள் நிதி கொடுத்து நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம்னு சொன்னால் 20 லட்சம் கோடியை யாரு கொடுத்தேன்னே தெரில. இப்போ நீ வந்து என்ன சொல்ல வரேன்னா விவசாயியையும் ஆட்டையை போட்டு அவனையும் கொண்டுருவான் அப்படின்னு சொல்கிறது தான் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வாக இருக்கிற ஏற்கனவே. இல்லை நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு விரிவாக பேசுகிறீங்க, ஆனால் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னாக்க பிஜேபி அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா விவசாய போட்டத்தில் மாவோஸ்ட் நுழைஞ்சிட்டாங்கன்றார். குறிப்பாக இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி என்ன பண்ணுறாங்கனாக்க உண்ணாவிரதம் அறிவித்து விவசாயிகள் உண்ணாவிரத போட்டத்தை அறிவித்து இன்றைக்கி 2வது நாள் போயிட்டுருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? விவசாயி செத்தே போனாலும் அவன் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்லை. இது வரைக்கும் மக்கள் வந்து என்னென்ன போராட்டம்லாம் நடத்தியிருக்கான், எந்தெந்த போராட்டத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி செவி சாய்த்திருக்கு, அதுக்கு எதிராக தான் பேசுவான். மாவோயிஸ்ட் வந்துட்டான்னு சொல்கிறான். மாவோயிஸ்ட்டுன்றது யார்? மக்களுக்காக போராடுறவன் தான் மாவோயிஸ்ட்டு. மக்களுக்காக அரசியலை பேசுவன் தான் மாவோயிஸ்ட்டு. அவன் ஆயுத வழியில் நின்று பேசுகிறான். அந்த பேசுகின்ற மொழி தான் உங்களுக்கு கோபமாக இருக்கே தவிர மாவோயிஸ்ட்டு மக்களுக்கான அரசியலை பேசுகிறவன் தான். யாரெல்லாம் மாவோயிஸ்ட்டு? நீங்கள் தான் வலிமை வாய்ந்த படையை வச்சுருக்கீங்கல்ல, இராணுவத்தை வச்சுருக்கீங்க, உளவு படையை வச்சுருக்கீங்க, வான் படையை வச்சுருக்கீங்க, மேலே ரேடாரை வச்செல்லாம் பிடிச்சிருவீங்கல்ல. மாவோயிஸ்ட் இங்கேருந்து எப்படி இடம்பெயர்ந்து வந்தானோ அவனை உடனடியாக கைது செஞ்சிட வேண்டியதானே. ஏன் இப்போ அங்கே போராடுகின்ற பல லட்சக்கணக்கான மக்களும் மாவோயிஸ்டா, இல்லை மாவோயிஸ்ட்டு குறிப்பிட்ட ஆட்கள் தான் மாவோயிஸ்டா? யாரெல்லாம் மாவோயிஸ்ட்டு? மக்களுக்காக ஆதரவாக எவனெல்லாம் நிற்கிறானோ அவனெல்லாம் மாவோயிஸ்டா? உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு பேசுகிறது என்னென்னா அவன் மாவோயிஸ்ட், இவன் நக்சலைட்டு, இவன் தீவிரவாதி, இவன் சாவனிஸ்ட், இவன் பிரிவினைவாதி. இதை பேசுகிறது மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையாக இருக்கும், கோட்பாடாக இருக்குமே தவிர மற்ற எந்த விடயத்தையும் அவர்கள்ட்டருந்து நம்ம போராடுகின்ற கருத்துக்கு ஏதாவது கருத்து சொல்லுவானா சொல்ல மாட்டான். நீங்கள் ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்டால் ஆம்பளைன்னு சொல்லணும், இல்லை பொம்பளைன்னு சொல்லணும், இல்லை ரெண்டும் இல்லாத திருநங்கைன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு வேற எதையாக அவனை சொல்கிறதுனா எப்படி சொல்லுவான்? ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லாத கேள்விக்கு பதிலை சொல்லுவது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேலை. எல்லா பேரையும் நீங்கள் பார்த்தனையே நல்லா பார்த்துருப்பீங்க. நீ ஊடகங்களை விவாதம் பண்ணுறவன் கூட ரெண்டு திருநாய் பேசுகிற மாதிரியே பேசுவான், பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஒருத்தன் வந்து வலதுசாரி சிந்தனையாளர்னுவான், ஒருத்தன் பாஜகவின் ஆதரவாளர்னுவான், ஒருத்தன் எழுத்தாளர்னு வந்து பேசுவான், இன்னொருத்தன் என்ன சொல்லுவான், நான் வந்து சனாதனவாதின்னு வந்து பேசுவான், இன்னொருத்தன் நேரடியாக பிஜேபின்னுவான், இன்னொருத்தன் என்ன சொல்லுவான்னா பிஜேபியினுடைய துணை அமைப்பு ஏதாவது ஒன்று பேர் வச்சுக்கிட்டு இந்து அந்த இந்து இந்த இந்து இந்து சந்து பொந்துன்னு இது ஏதாவது ஒரு பேரை வச்சுட்டு பேசுவான். நீங்கள் இப்படி பேசுகிறவன் தான் வந்து யாராக இருந்தாலும் நக்சலைட்டு மாவோயிஸ்ட்டு. இப்போ மஞ்சக்காமலாம் வந்தவனுக்கு என்ன தெரியும்? பார்க்குறதெல்லாம் மஞ்சளாக தெரியும்ல. அதுபோல் இவங்க வந்து மக்களுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்துடு, அதனால தான் அவன் மாவோயிஸ்ட்டு புதிஞ்சுட்டான்னு சொல்கிறான். இப்போ டெல்லியில் விவசாயிகள் உண்ணாவிரதம் இருந்தாலும் கூட வந்து அவன் எப்படி வந்து உண்ணாவிரதத்தை வந்து ஏற்றுக்கொள்வான்னு நினைக்கிறீங்க? திருப்பி தாக்குதல் நடத்தாமல் பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் வந்து தன்னுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்ளாது. நரேந்திர மோடியையும் அமித்ஷாவையும் இந்திய நாட்டிலிருந்து அவர்களை பதவியிலிருந்து விலக்குவதற்காக அடுத்த கட்ட போராட்டத்தை, நெருக்கடி கொடுக்கின்ற போராட்டத்தை இவர்கள் தொடர வேண்டும். ஏன்னா அவங்க சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
உண்ணாமல் இருப்பது வந்து ஒருபோதும் வந்து அவர்கள் வந்து செவி சாய்க்க மாட்டான். இவனை திருப்பி அடித்து இருக்கிறதெல்லாம் முடக்கணும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த அலுவலகங்களெல்லாம் இழுத்து பூட்டணும். பாரதிய ஜனதா கட்சி கொடியெல்லாம் எந்தெந்த ஊரில் ஏற்றிருக்கானோ அந்த கொடியை போலாம் கீழே இறக்கணும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வீட்டிலேயே சிறை வைக்கப்படணும், சிறை வைக்கப்படணும். இதையெல்லாம் செஞ்சால் தான் அரசு அடிபணியும். ஏன்னா இது வந்து ஏற்கனவே நடந்திருக்கு. எம்ஜிஆர் வந்து தமிழ் ஏங்க என் மக்களுக்காக வேலை செய்ய வந்தவன் தானங்க அவன். நான் என்ன கேட்குறேன், அறவழி வந்து ஒரு அளவுக்கு தான் புரியுதா உங்களுக்கு? நேதாஜி திருப்பி தாக்குதல் நடத்தியதால் தான் நான் அண்ணியன் மிரண்டான். இப்போ அன்னைக்கே எங்கள் பாட்டைங்க மருது சகோதரர்களும் பூலித்தேவனும் வெள்ளையத்தேவனும் சுந்தரலிங்கமும் வெண்ணிக்காலடியும் எதிர்த்து சண்டை இட்டதுனால தான் இவனை எப்படி சரி செய்வதுன்ற முயற்சி செஞ்சான் வெள்ளக்காரன். அப்போ சமரசத்துக்கு எப்போ வருவான்னா சண்டை போடாமல் சமரசம்ன்றதே வரே வராது. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. இல்லை சண்டை போட்டு தான் ஏற்கனவே சண்டை போட்டான். இப்போ நல்லா சாப்பிடணும், இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடணும். சாப்பிட்டு அதாவது வந்து என்னென்னா இவ்வளோ நாள் சண்டை எப்படி நடந்துச்சுன்னா காவல்துறைக்கும் உங்களுக்கு நடந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன், காவல்துறையோடோ துணை இராணுவத்தோடு சண்டையிடுவதை விட்டுட்டு பிஜேபியோடு சண்டையிடுவதற்கு இவங்க தயாராக இருக்கணும். பிஜேபியினுடைய துணை அமைப்புகள் இருக்கான்ல, அவனை நாலு வேளை நடுரோட்டில் விட்டு நாயை அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டானா சரியாயிரும். இந்த மேட்ரு செட்டில் ஆகணும்னா அவங்களை அடித்தா தான் சரியாகும். இந்த அடிப்படையில் பார்த்தாலும் ஒரு அதாவது என்ன சொல்கிறேன்னா உண்ணாவிரதங்கிறத ஒரு அறம் சார்ந்த ஒரு விஷயமா அதெல்லாம் காந்தி காலத்தோட போயிருச்சுங்க. அதெல்லாம் காந்தி காலத்தோட போயிருச்சுங்க. காந்தி காலத்தோட அதெல்லாம் போயிருச்சுங்க. நம்ம என்ன சொல்றோம்னா அப்படி உண்ணாவிரதம் இருந்து அறப்போராட்டத்தை நடத்தின காந்தியவே சுட்டு கொண்டவங்க அவங்க. அவங்களை அடிக்கிறதுல தப்பே கிடையாது. அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு வர்றவனா நம்ம அடிக்கிறதுல ஒருபோதும் தப்பு கிடையாது. அவன் எப்போ பார்த்தாலும் நமக்கு எதிராக தான் எல்லா வேலையும் செய்கிறான். எதிரானவனே நீ என்ன செய்யும், ஒருத்தர் தண்ணியை போட்டு நம்ம வீட்டு வாசல்லேருந்து சலம்பிக்கிட்டே இருக்கான் நாலு நாளாக. எப்போ பார்த்தாலும் சாயங்காலம் நம்மளோட ரோதனை விட்டுக்கிட்டே இருந்தான். அவனை நாலு மாற்று மாற்றுவோமே மாற்ற மாட்டோமா? அந்த வேலையை தானே இப்போ செய்கிறாங்க பிஜேபிக்காரங்க. நம்மளை வாழவே கூடாதுன்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்குறானா இல்லையா? பகத்சிங் என்ன சொல்கிறாரு, ஒரு ஒரு என்னுடைய கனவு இந்தியா அப்படின்னா கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு இயங்காத இணைவன், இப்படி ஒரு கனவு இந்தியாவை படைக்கணுன்றக்காகத்தான் தூக்கில் தொங்கினான். ஆனால் அந்த பகத்சிங்கினுடைய வாரிசுகள் அதை இப்போ வரைக்கும் நிறைவு செய்திருக்கிறார்களான்டா? நிறைவு செய்யலை. அப்போ அப்படி ஒரு கனவு இந்தியாவை மீண்டும் படைப்பதற்கு இந்த நரேந்திர மோடி போன்ற, நரேந்திர மோடி எங்கால் தான், எங்கால்னா என் ஆள் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் ஓயாமல் இவங்க சொல்கிறதெல்லாம், அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய பாதுகாவலராக இருக்கார்னு. பிற்படுத்தப்பட்டவரின் இடஒதுக்கீட்டில் கை வைத்தது இதே மத்திய அரசு தான். பிற்படுத்தப்பட்டவருக்கான எல்லா உரிமைகளையும் மறுக்கிறது இந்த அரசு தான். என்னென்னா பார்ப்பனியர்களின் அடிமையாக இருக்கிறார் நரேந்திர மோடி. நரேந்திர மோடி அடிமையாக இல்லைன்னா வேற ஒரு இடத்துக்கு இன்னொரு மோடியை கொண்டு வரும் இந்த பார்ப்பனியம். நாளைக்கு அமித்ஷாவை கொண்டு வந்த இடத்துல அமித்ஷா இல்லைன்னா வேற ஒருத்தரை நிரப்போம். ஆனால் பார்ப்பனியத்தின் அடிமையாக இருக்கக்கூடாதுன்றதான் நம்ம மோடி மீது கோபமே தவிர, அவன் எங்கால் தான், எங்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் தான். ஆனால் பார்ப்பனியத்துக்கு அடிமை வேலை செய்கின்ற பிற்படுத்தப்பட்டவனாக இருக்கான், அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. கார்பரேட்டுக்கு புரோக்கர் வேலை செய்கிறவனாக இருக்கான், அதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் மோடியையும் அமித்ஷாவையும் மத்திய அரசையும் பாஜகவையும் எதிர்க்கின்ற சூழலுக்கு நாம் வருகிறோம். பாஜகவையும் இதையும் மக்கள் இந்த மண்ணிலிருந்து துடை தெரியணும். அதற்காக காங்கிரஸ் சரியாக வரும்னு நினச்சிட்றாங்க. கார்பரேட்டுகளை உள்ளே முதல்ல அனுபவித்ததே காங்கிரஸ் தான். இவன் வந்து மிதவாதினா அவன் வந்து தீவிரவாதி, அவ்வளோதான். இவன் காங்கிரஸ் வந்து அப்படியே சத்தமில்லாமல் இருந்து சைலண்ட்டாக செய்வான், அவன் நேரடியாக செய்கிறான், அவ்வளோதான் ரெண்டுக்கு வித்தியாசம். அதனால் இரண்டு தேசிய கட்சிகளும் இந்த மண்ணிலிருந்து துடை தெரியப்படணும். எல்லா தேசிய இனங்களும் மீட்சி கொண்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கணும். இவர்களை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தும் வரை நாம் விவசாயிகளோடு நிற்கணும், மக்களோடு நிற்கணும். அதற்காக நம்மளை பிரிவினைவாதின்னு சொல்கிறான், மாவோயிஸ்ட்னு சொல்கிறான், நக்சலைட்டுன்னு சொல்கிறான், என்ன வேணான்னு சொல்லிட்டு போகிறான். நாங்கள் அப்படி தான் செய்வோம், அப்படி தான் வேலை செய்வோம், மக்களுக்காகத்தான் இருப்போம், மக்களுக்கான அரசியலை முன்னாடி. பிஜேபி தரப்பில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நடந்ததுனாக்கா, இந்த விவசாய சட்டம் விவசாயிகளுக்கு எவ்வளவுலாம் நல்லதுன்னு சொல்லிட்டு அப்போ தமிழ்நாடு உட்பட மானாமதுரை எல்லா உட்படலையும் வந்து பிரச்சாரம் செய்ய சொல்லி ஒரு பெரிய உத்தரவு வந்திருக்கு பிஜேபி கட்சியிலேருந்து. இது இந்தியா முழுக்க பரவிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவங்க பிரச்சாரம்லாம் செய்கிறது சும்மா அவங்க தலைமை சொல்வதற்காக கண்துடைப்புக்காக செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே போய் யார்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ண போகிறான்? விளக்கு மாற்ற எடுத்து விரட்டி விரட்டி அடிச்சிருவாங்க. அதெல்லாம் வந்து எங்கேயும் போய் பிரச்சாரம் பண்ண முடியாது. அப்படி யாராவது நம்ம ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே எவனாவது பிஜேபி காவி துண்டு போட்டுக்கிட்டு எவனாவது வந்தான்னு சொன்னால் கட்டி வச்சு அடிங்க, பார்த்துக்குறோம். அதனால் வந்து என்ன வழக்கு வந்தாலும் மருது மக்கள் இயக்கம் அதை வந்து எதிர்கொள்ளும், அதை வந்து சந்திக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விவசாயிகளுக்கு ஆதரவானதுன்னு சொல்லி வந்தான்னா
அவனை கட்டி வச்சு உட்கார வச்சு அரை மணி நேரம் அது குறித்து பேச வைங்க, பேச வச்சு வீடியோ எடுத்து போடுங்க. அது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது எவனாக இருந்தாலும் சரி கட்டி வச்சு அடிங்க. அது அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்குறோம். அதிகபட்சம்னா நம்ம மாமா மச்சான் போலீஸில் இருக்கிற போலீஸ் தான் வரும், அதெல்லாம் நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம். ஏன்னா அவனும் சோறு சாப்பிடணும்ல, அதனால் அவனுக்கும் சொல்லி புரிய வச்சுக்கலாம். ஆனால் ஊர் மந்தையில் வச்சு ஊரை திரட்டி அடிங்க, அப்போ தான் வந்து போலீஸ் வந்து நம்மகிட்ட சமரசம் ஆக முடியும். போலீஸ் பாதுகாப்போடே வந்தானா போலீஸை சொல்லிடு நீ ஓடிடு, தயவுசெய்து ஓடிடுன்னு சொல்லிடுங்க. சரிதானா? நரேந்திர மோடியினுடைய அரசாக இருக்கட்டும், அதனுடைய துணை அமைப்புகளாக இருக்கட்டும், அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த நாட்டை இந்து ராஷ்டிரியமாக மாற்றணும், இந்து நாடாக மாற்றணும்னு சொல்கிறாங்க. நான் இந்து இல்லைன்றதை நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதே போல் சீக்கியர்களும் இந்து இல்லைன்றதை வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படி நீங்கள் பல்வேறு மாநிலங்களுக்குள் நுழைந்தீர்கள் என்றால் அந்தந்த தேசிய மொழி பேசுகிறவன் அவனுக்கென்று ஒரு மத வழிபாட்டு முறையை பண்பாட்டு முறையை வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நாங்கள் சட்டப்படி இந்துவே ஒழிய சரித்திரப்படி இந்து அல்ல. சட்டப்படி இந்துவாக இருக்கிற எங்களுக்கு நீங்கள் சொல்வது போல இந்துக்களாக இருக்கின்ற, பெரும்பான்மையாக இந்துக்களாக இருக்கின்ற, சட்டப்படி இந்துக்களாக இருக்கின்றவர்களினுடைய விவசாயிகளின் கோரிக்கையை மறுப்பது ஏன்? பெரும்பான்மையாக இருக்கின்ற, நீங்கள் சொல்கின்ற சட்ட ரீதியாக இருக்கிற இந்துக்களினுடைய இடஒதுக்கீட்டு முறையை ஏன் மறுப்பது ஏன்? பெரும்பாலாக இந்துக்களாக இருக்கின்ற, சட்டப்படி இந்துக்களாக இருக்கின்ற அவர்களுக்கான தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் அவர்களுக்கான கல்வி உரிமையை மறுப்பது ஏன்? எண்ணற்ற இந்துக்களாக இருக்கின்ற, உங்களுடைய சட்டத்தின்படி இந்துக்களாக இருக்கின்ற எத்தனையோ தாழ்த்தப்பட்ட மக்கள், SC ST ஷெட்யூல்டு சட்டப்படி இருக்கின்ற அந்த மக்களுக்கான நடைபாதை, அதாவது வந்து சுடுகாட்டுக்கு நடைபாதை இல்லாத இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அவர்களுக்கான அனைத்தையும் பூர்த்தி செய்துவிட்டு நீங்கள் இந்த நாட்டினுடைய இந்து ராஷ்டிரத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு இந்து ராஷ்டிரியம், இந்து மக்களுக்காக பாடுபடுறேன்னு எவனா சொன்னீங்க செருப்பால் அடிப்பேன் பார்த்துக்குங்க.